கேண்டிலிருந்து இப்போ வந்து நுவாரா எலியாவில் இருக்கக்கூடிய மந்தார நுவாரா அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு டீ ஃபேக்ட்ரி இங்கே இருக்கும். இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்வெர்ட் பண்ணி ஒரு எஸ்டேட்டாக வச்சுருக்காங்க. அந்த ரிசார்ட் பேர் வந்து தீம் ரிசார்ட்ஸ்லேருந்து டீ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டூர் பார்த்து போகிறமேட்டு நம்ம வந்து இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹைக்கிங் மாதிரி போகிறோம். லொக்கேஷனே வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படி நம்ம இந்தியாவில் இந்த மூணாறு கொடைக்கானல்லாம் இருக்கும்ல, அதை விட வேறு லெவலில் இருக்குது. சி உங்களுக்கு காமிக்கிறேன், சில ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. சீரியஸ்லி ஸோ அப்படின்னா அங்கே குரூப்பாக வந்து இந்த வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் வந்து போகிறோம். இவர் தான் எங்கள் டிரைவர். பார்த்தீங்கன்னா டீ பிடிக்க போகிறோமா? டீ போகலாமே. பிரதர் வாட்ஸ் யுவர் நேம்? தமிழ் தமிழ் தெரியும். சூப்பர். இவர் வந்து நம்மளுடைய கைடு, இந்த டூரோட கைடு. Tushara, hi Tushara, say hi to my subscriber. Hi. Yeah. From a very sporty one, active one person. தமிழனுக்கு முப்பாட்டேன் முருகன் தான் சொல்லிட்டு எழுதுனாங்களா பாட்டில். நான் வந்து ஸ்ரீலங்காவில் நுவாரா எலியாவில் இருக்கேன். அது பக்கத்தில் பாருங்க, ஒரு முருகன் கோயில். ரொம்ப பழைய கோவில் இல்லை, பட் பழைய கோவில் தான். தமிழர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. டிஎஸ் எட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. வணக்கம் வினோத். வணக்கம். இவரும் வந்து தமிழர் தான், இங்கே வந்து ரிசார்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. சொல்லுங்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ் கம்யூனிட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி லைஃப் எப்படி இருக்குங்க? நான் இலங்கை. இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற ஊர் வந்து கபரகலன்னு சொல்லுவது. ஒரு 100 ஃபேமிலிஸ் மாதிரி தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து அரவாசி பேர் மாதிரி வெஜிடபிள்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. 50% மக்கள் வந்து தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கிற தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப் கண்ட்ரி சைடில் உள்ள கூடுதலானவங்க இந்தியா வம்சாவளி. அதாவது இந்தியாவிலேருந்து எங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர் காலத்துலேருந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து அவங்களால் கொண்டு வரப்பட்ட மக்கள் தான். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி தேயிலை தொழிற்சாலைகளையும் சாதாரண தொழில் கொடுப்பவர்களாக இருக்கிறாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான். அப்புறம் எந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம்? நாங்கள் போகிறது வந்து நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறது. ஸோ அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. சொன்னால் இந்த தொலைவான ஒரு இடம். ஓகே ஓகே. ஸோ இருந்தாலும் மிகவும் அளவு ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. நிச்சயமா. வணக்கம். தமிழா? சூப்பர். இந்த நீர்வீழ்ச்சி தான் வந்திருக்கோம். மேலே சும்மா விட்டு ட்ரெக் இருக்கு. போய் பார்க்கலாம். வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு வித் நேச்சர் வியூ. அந்த இன்ஃபினிட்டி பூல் மாதிரி தான் செட்டப்பே பண்ணியிருக்காங்க. இயற்கையை ரசிச்சுட்டே வந்து குளிக்கலாம். நுவாரா எலியா மெயின் சிட்டியில் இருக்கோம். அங்கே வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டில் இருக்கும், லைக் ஊட்டி மாதிரியே தான் இருக்கும். நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வந்து பார்க்குறோம். நிறைய தமிழ் திருச்சியில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நார்த்தன் ப்ரொவின்ஸில் மட்டும் தான் இருப்பாங்கன்னு பார்த்தேன், பட் இங்கேயும் இருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. தமிழ் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசும்போது நிறையா இந்த ஸ்ரீலங்கன் எக்கனாமிக் கிரைசிஸ் பற்றினா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. நிறையா வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. பட் அது வந்து அவங்க ரொம்பவே வந்து ஒரு சேலஞ்சிங்காக ரொம்பவே வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். யா ஸோ டூரிஸ்ட் வந்து அவங்களே சொல்கிறாங்க, சி டூரிஸ்ட் நிறைய பேர் வரணும், எங்களுக்கு பெட்ரோல் இல்லாட்டி கூட பரவாயில்ல, டூரிஸ்ட்டுக்கு வந்து பெட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நுவாரா எலியாவில் ஒரு ஸ்ரீலங்கன் ஃபுட் மார்க்கெட் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த
பேர் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. முறுக்கு பாருங்க, அது என்ன போல ஸ்டார்ட் வந்து வெல் லைக் ஜிலேபி மாதிரி. சோயா வடை, இல்லை சோயா வடை இல்லை, வெறும் வடை, உளுந்த வடை. பாசி பலகாரம், உளுந்து வடை. மத்திய சந்தை, இது எப்படி போட்டீங்க?